Hello viewers, welcome to Anu Academy. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படினா NCERT history 6th standard பார்த்துட்டு வரோம். So like TNPSC and UPSC history preparation பண்றவங்களுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ chapter 2 உடைய second part. Already chapter 1 உடைய ஒரு வீடியோ and chapter 2 உடைய first part upload பண்ணியாச்சு. Link descriptionல இருக்கு. And NCERT history அப்படிங்கற நேம்ல ஒரு playlistம் create பண்ணிட்டு அதுல தான் இதெல்லாம் upload பண்ணிட்டு இருக்கோம். அந்த playlist ஓட லிங்க்கும் descriptionல இருக்கு. So already நீங்க அந்த ரெண்டு பார்ட்டியும் பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்புறம் நீங்க இத பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஓவரால் flow continuation கண்டிப்பா இருக்கும். एग्जाम्सக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படினா subscribe பண்ணிட்டு bell icon-ஐ click பண்ணிருங்க. நாங்க அப்லோட் பண்ற job alerts and examக்கு தேவையான study notes உங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து சேரும். So வீடியோவை பார்க்கலாம். Second chapter from hunting gathering to growing food. So நம்ம கொடுக்கிற இந்த நோட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஓவராலா வந்து ஒரு ஓவர்வியூவும் கொடுக்கிறோம். ஸோ இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க அந்த லெசன்ஸை ஒரு தடவை நல்லா நீங்க பார்த்து ரீட் பண்ணிட்டு அப்புறம் இந்த நோட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மனசுல பதிஞ்சிரும். சரி, ஏற்கனவே பார்த்த பார்ட் 1ல வந்து நமக்கு மீசோலித்திக் ஏஜ் அண்ட் நியோலித்திக் ஏஜ் வரைக்கும் பார்த்திருப்போம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற பார்ட் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால எப்படி ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸாக இருந்தவங்க ஹர்டர்ஸ் அண்டு டியரிங் பண்ணுறவங்களாம் மாறினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அரௌண்ட் 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடந்துச்சு வேர்ல்டில். இதனால் ஒரு வார்ம் கண்டிஷன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ இந்த வார்ம் கண்டிஷனால் நிறையா நமக்கு கிராஸ்லேண்ட் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ இந்த கிராஸ்லேண்ட் டெவலப் ஆனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா டீர், ஆன்டிலோப், கோட், ஷீப், கேட்டல் இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா நிறையா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அனிமல்ஸும் இந்த கிராஸ்னால நிறைய சர்வைவ் ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா இந்த டீர், ஆன்டிலோப் இதெல்லாம் வந்து இந்த கிராஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு பிளேஸில் தீர்ந்ததுக்கப்புறம் அது கிராஸ்க்காக ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுற ஹியூமன்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹண்ட் பண்ணுறவங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மூவ் ஆகி போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பிளேஸில் பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆக மாட்டாங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட லைஃப் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, நிறையா கிராஸ்லேண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு டீரு, ஆன்டிலோப் இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ண மனுஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதனோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய ப்ரீடிங் சீசன் என்ன இதெல்லாம் வந்து அவங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி அவங்க பொறுமையாக என்ன ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதை ஹர்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க, ஹர்டர்ஸ் ஆனாங்க. அப்புறம் அதை வளர்த்து ரியரிங்கும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எப்படி ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸாக இருந்தவங்க இந்த கிளைமேட் சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறமா என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸையும் ப்ரீடிங் சீசனையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹர்டர்ஸ் அண்ட் ரியரிங் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங். சரி, எப்படி அவங்க ஃபார்மிங்குள்ளே வந்தாங்க, எப்படி இந்த ஹர்டிங்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கிரைனை பியர் பண்ணுற மாதிரி நிறைய கிராஸஸ் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. பை நேச்சுரலாகவே நிறையா சப்கான்டினென்ட்டில் இருக்க பிளேஸில் என்ன மாதிரியான கிரைன்ஸ் அப்படின்னா வீட்டு, பார்லி, ரைஸ். ஸோ இந்த வீட்டு, பார்லி, ரைஸ்லாம் நேச்சுரலாக க்ரோ ஆக ஆரம்பித்தோடனே ஹியூமன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை ஃபுட்டுக்காக என்ன பண்ணாங்க, கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து அது எங்கெல்லாம் வளருது, அது எப்போ ரைப் ஆகும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓனாவே அந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸா ஆனாங்க. ஸோ எப்படி அவங்க இந்த ஃபார்மிங்குள்ள வந்தாங்க அப்படின்னா நேச்சுரலாகவே வீட்டு, பார்லி, ரைஸ் எல்லாம் வந்து இந்த கிரைன் பேரிங் கிராஸ் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. ஃபுட்டுக்காக அதை கலெக்ட் பண்ணாங்க. ஸ்லோவாக அதை எப்படி க்ரோ பண்ணுறது, எங்கே வளருது, அது எப்போ ரைப் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களே ஓனாக அதை க்ரோ பண்ணி இந்த ஃபார்மர்ஸாகவும் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கான்செப்ட். செகண்ட், அவங்க எப்படி ஃபார்மிங்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார்மிங்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்க, அனிமல்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் அதை டேம் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படின்னா அதனோட ஷெல்டர்ஸ் கிட்ட போயிட்டு ஃபுட்டை வந்து வச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் ஸ்லோவாக அந்த அனிமல்ஸை என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது நம்மளோட கேம்ப்ஸ் கிட்ட வர மாதிரி அதை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அப்படியே அவங்க ஃபர்ஸ்ட்டு டேம் பண்ண அனிமல் என்ன அப்படின்னா வைல்டு ஆங்செஸ்டர் டாக். ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய அனிமல்ஸ் லைக் ஷீப்பு, கோட்டு, கேட்டில் அண்டு பிக் அதெல்லாம் வந்து என்ன ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதை வந்து டேம் பண்ணவும் அட்ராக்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி கிராஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இந்த அனிமல்ஸை வைல்டு அனிமல்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி அவங்க பொறுமையாக அந்த அனிமல்ஸை வந்து மேய்ப்பர்களாகவும் ஆனாங்க, ஹர்டர்ஸாக ஆனாங்க. ஸோ இப்படி தான் வந்து பீப்புள் வந்து ஹர்டிங்குள்ளே வந்தாங்க. எப்படி அப்படின்னா ஸோ அனிமல்ஸை அட்ராக்ட் பண்ணி அதை டேம் பண்ணிவிட்டு அந்த அனிமல்ஸை வைல்டு அனிமல்ஸ் கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண அனிமல் என்ன அப்படின்னா வைல்டு ஆங்செஸ்டர் டாக். அது இல்லாமல் ஷீப்பு, கோட்டு, கேட்டல் அண்ட் பிக் இதையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹர்டிங் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, எப்படி இவங்க கம்ப்ளீட்டாக டொமஸ்டிகேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். So domestication. So domestication அப்படிங்கிறது என்னன்னா people வந்து plants grow பண்ண ஆரம்பிச்சாங்க and animals look after பார்த்துக்கிட்டாங்க. So இது வந்து கம்ப்ளீட்டா wild animals கிட்டயும் wild plants க்கும் domestic animals க்கும் domestic plants க்கும் differ ஆகும். So இவங்க பண்ற இந்த plants and animals வந்து disease வராததா இருக்கணும். அதனோட கிரைனோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கிற பிளான்ட்டா பார்த்து எடுத்தாங்க. அதனோட ஸ்டாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா தண்டுகள். அது வந்து அந்த கிரைன் வந்து ரைப் ஆகும்போது அந்தனோட வெயிட்ட பியர் பண்ற இது அந்த பிளான்ட்க்கு இருக்கா. சோ இதெல்லாம் வெச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படினா ஃபார்மிங்கே பண்ண ஆரம்பிச்சாங்க பிளான்ட்ஸ்க்கு. அந்த அந்த சீட்ஸை பிரிசர்வ் பண்ணி வெச்சாங்க. ஏன் அப்படினா அடுத்து வந்து அதை சோன் பண்றது விதைக்கிறதுக்காக எடுத்து வெச்சாங்க. சோ அதனால நியூ பிளான்ட்ஸும் அதே குவாலிட்டிஸா வரும் அப்படிங்கற மாதிரி நம்பினாங்க. அண்ட் இப்படி வந்து பிளான்ட்ஸ் கிட்ட பண்ணாங்க. அனிமல்ஸ் கிட்ட என்ன அப்படினா எந்த அனிமல்ஸ் ரிலேட்டிவ்லி ஜென்ட்லா இருக்கோ சோ அந்த அனிமல்ஸை வந்து பிரீட் பண்ணாங்க. சோ இப்படி வந்து அவங்க என்ன மாதிரி ஆரம்பிச்சாங்க அப்படினா அனிமல்ஸை லுக் ஆஃப்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இந்த டயகிராம் பாத்தீங்க அப்படினா தெரியும் ஒரு டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கும் ஒரு வைல்ட் அனிமல்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அதோட டீத் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த டொமஸ்டிகேஷன் ப்ராசஸ் 12,000 years அகோக்கு முன்னாடியே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட்டு டொமஸ்டிகேட் பண்ண பிளான்ட் என்ன அப்படின்னா வீட் அண்ட் பார்லி. அவங்க ஃபர்ஸ்ட்டு டொமஸ்டிகேட் பண்ண அனிமல் என்ன அப்படின்னா ஷீப் அண்ட் கோட். ஸோ டொமஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய நோட்ஸ் அது 12,000 years அகோ முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 12,000 years அகோ அப்படின்னும் போது நமக்கு பேலியோலித்திக் ஏஜ் தான் 2 million yearsலேருந்து 12,000. ஸோ எண்ட் ஆஃப் த பேலியோலித்திக் ஏஜில் அவங்க ஹண்டிங்லேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஹர்டிங் அண்ட் ரியரிங்க்கு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளான்ட் பொறுத்த வரைக்கும் அது டிசீஸ் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கணும் அண்ட் அதனோட கிரைன் என்னோட சைஸ் பெருசாக இருக்கணும். அதனுடைய தண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தாங்க. அதனுடைய கிரைன் வந்து ரைப் ஆகும்போது அந்த பிளான்ட்க்கு அதை பியர் பண்ணுற ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு பார்த்தாங்க. சீட்ஸ் வந்து நெக்ஸ்ட் விதைக்கிறதுக்காக எடுத்து வச்சாங்க. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட்டு அவங்க டொமஸ்டிகேட் பண்ண அந்த பிளான்ட் என்ன அப்படின்னா வீட்டும் பார்லியும். அனிமல் பார்த்தோம் அப்படின்னா எந்த அனிமல் ரொம்ப ஜென்டலாக இருக்கோ அதை வந்து ப்ரீட் பண்ணி அதுலேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படியே அவங்க ப்ரீட் பண்ண ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட் பண்ண அனிமல் என்ன அப்படின்னா ஷீப்பும் கோட்டும். ஸோ இப்படி ஹண்டிங் அண்ட் கேதரிங்லேருந்து ஸ்லோவாக எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ வந்து டொமஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த டொமஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் எப்படி அவங்க ஒரு நியூ வே ஆஃப் லைஃப்குள்ளே போனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நியூ வே ஆஃப் லைஃப் எப்படி மனுஷங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிட்டு இருந்தாங்க எப்படி இப்போ ஒரே இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பிளான்ஸ்க்காக என்ன ஆச்சு அவங்க பிளான்ஸை லுக் ஆஃப்டர் பண்ணும்போது அந்த பிளான்ஸ்க்கு வாட்டரிங் பண்ணாங்க அண்ட் வீடிங் பண்ணாங்க. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை ஒரு அந்த பிளான்ஸ் கிட்டேருந்து என்ன பண்ணாங்கன்னா டிரைவாக துரத்தி விட்டாங்க. அந்த பிளான்ட் எப்போ அதனோட பிளான்ட்டோட கிரைன் ரைப் ஆகுங்கிற அளவுக்கு ஒரு இடத்துல வெயிட் பண்ணாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா மூவ் ஆகிற மனுஷன் உங்கள் ஒரே இடத்துல என்ன ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு பிளான்ட்டை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அதனை களை எடுத்து அந்த பிளான் கடைசியில் ரைப்பாகிற வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புது லைஃப்க்கு வந்து பீப்புள்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த கிரைனை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபுட்டுக்காகவும் எடுத்து வச்சாங்க சீடுக்காகவும் எடுத்து வச்சாங்க. ஸோ அப்படியே அவங்க யூஸ் பண்ண அண்டு பாட்ஸ் என்னென்ன அப்படின்னா பெரிய கிளே பாட்ஸ் களிமண்ணாக இருக்கட்டும் களிமண்ணில் செஞ்ச பாட்ஸாக இருக்கட்டும் பேஸ்கெட்ஸாக இருக்கட்டும் டக் பிட்ஸ் இன் டு த கிரவுண்ட். ஸோ மண்ணுக்கு அடியில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பள்ளம் தோண்டி அதுலேயும் என்ன பண்ணாங்க புதைச்சி வச்சாங்க. ஸோ இந்த நியூ வே ஆஃப் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா அதில் நியூ வே ஆஃப் லைஃப்பில் பீப்புள்ஸ் ஒரு இடத்துல ரொம்ப நாளாக ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் வாட்டரிங் பண்ணாங்க வீடிங் பண்ணாங்க அண்ட் அந்த பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணாங்க அது கடைசியாக ரைப் ஆகிற வரைக்கும். ஸோ அந்த கிரைன்ஸை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபுட்டுக்காகவும் எடுத்து வச்சாங்க சீடுக்காகவும் எடுத்து வச்சாங்க. எங்கே வச்சாங்க அப்படின்னா லார்ஜ் கிளே பாட்ஸாக இருக்கட்டும் இல்லை பேஸ்கெட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா டக் பிட்ஸாக இருக்கட்டும் எடுத்து வச்சாங்க. சரி அவங்க இது பண்ண அனிமல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க லுக் ஆஃப்டர் பண்ணுற அனிமல்ஸ் மல்டிப்ளை ஆகும் நேச்சுரலாகவே. ஸோ இந்த அனிமல்ஸ் வந்து நமக்கு மில்க் ப்ரொவைட் பண்ணுது அண்டு ஃபுட்டும் கொடுக்குது அண்ட் மீட்டுக்காகவும் நம்ம அந்த அனிமல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களோட பார்வையில் அனிமல்ஸை ரியர் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸ்டோர் ஆஃப் ஃபுட். அவங்களுடைய ஃபுட்டை வந்து அந்த ஸ்டோர் பண்ணுற ஒரு இதுவாக நினைச்சாங்க. ஸோ அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே நமக்கு ஃபுட் தேவைப்படாது நமக்கு தேவையான ஃபுட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரிங் பர்பஸ்க்காக அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணாங்க பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அனிமல்ஸ் பார்த்தோம்னா மில்க்குக்காக இருந்திருக்கு மீட்டுக்காக இருந்திருக்கு அந்த அது ஒரு ஃபுட்டாகவும் இருந்திருக்கு. ஸோ ஃபார் ஃபியூச்சரில் நமக்கு ஃபுட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த அனிமல்ஸோட மீட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரிங் பர்பஸ்க்காக இந்த அனிமல்ஸை யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ் அண்ட் ஹெர்டர்ஸ். சரி, மேப்பில் இருக்கிற ப்ளூ ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் இயர்லியஸ்ட் பீப்புள் எங்கெல்லாம் வந்து ஃபார்மிங் அண்ட் ஹெர்டர்ஸ் ஆனாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேப் பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட நார்த் வெஸ்ட் ப்ரெசன்ட் காஷ்மீரில் அண்ட் ஈஸ்ட் அண்ட் சவுத் இந்தியாவில் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. சரி, இவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் வச்சு இவங்க சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளான்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க பிளான்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஃபார்மர்ஸ் ஆகியிருக்காங்க அண்ட் ஹெர்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அனிமல்ஸ் போன்ஸ் எவிடென்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எதை வச்சு கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த பிளான்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பிளான்ஸோடைய கிரைன் வந்து பேர்ன்ட் ஆகியிருக்கு. ஸோ அதனுடைய எரிஞ்சு போனால் அந்த ரிமைனிங் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்மர்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்டு நிறைய கிராப்ஸ் வந்து வேரிய சப்கான்டினென்ட்டில் கிடச்சிருக்கு அண்டு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோடைய போன்ஸும் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இயர்லியஸ்ட் ஃபார்மர்ஸ் அண்ட் ஹெட்டர்ஸ் கிட்டேருந்து ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கு கிடச்சிருக்க எவிடன்ஸ் என்ன அப்படின்னா பேர்ன்ட் கிரைன் அண்ட் அனிமல்ஸ் போன். ஸோ பிளான் சைட்லேருந்து பேர்ன்ட் கிரைன் கிடச்சிருக்கு, அனிமல் சைடு ஹர்டிங்லேருந்து நமக்கு அனிமல்ஸோட போன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ மேப்பை பார்க்கலாம். ஸோ இந்த மேப்பை பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ ஸ்கொயர்ஸ் எல்லாமே நமக்கு ஹர்டிங் அண்டு ரியரிங் பண்ணதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அப்படி ஈஸ்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டவுஜலி ஹேடிங், சீரந்த். சென்ட்ரல் இந்தியா சைட் பார்த்தோம் அப்படின்னா கோல்டிவா, மகாகரா. அண்ட் சவுத் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பையம்பள்ளி, ஹல்லூர். அண்ட் காஷ்மீர் சைடில் புர்சஹோம் அண்டு நார்த் வெஸ்ட் சைடில் மெஹகா. ஸோ இந்த பிளேசஸ் வந்து நமக்கு இயர்லியஸ்ட் பீப்புள் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண ஹர்டிங் அண்ட் ரியரிங்கான எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன பிளேசஸ் அப்படின்னா நார்த் வெஸ்ட் சைட் ப்ரெசன்ட் காஷ்மீரில் புர்சஹோம், மெஹகா. அண்ட் ஈஸ்ட் சைடில் தாஜலி ஹெடிங், சீரங். சவுத் இந்தியாவில் பையம்பள்ளி, ஹல்லூர். சென்ட்ரல் இந்தியாவில் கோல்திவா அண்ட் மகாகரா. இந்த பிளேசஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஹெர்டிங்கும் ரியரிங்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நியூ வே ஆஃப் லைஃப்குள்ளே பீப்புள் சென்டர் ஆனாங்க. அவங்க அப்புறம் ஒரு பிளேஸில் செட்டில்டே ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டாபிக் தான் செட்டில்டு லைஃப். சரி, இந்த செட்டில்டு லைஃப்பை பற்றி பார்க்கலாம். ஹண்டர்ஸ் அண்ட் கேதரஸாக இருந்தாங்க, அப்புறம் ஃபார்மிங் அண்ட் ஹெர்டிங் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்லோவாக நியூ லைஃப்குள்ளே என்டர் ஆனாங்க. அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கு நமக்கு கிடச்சிருக்க எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா புர்சஹோம். இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா காஷ்மீர், ப்ரெசண்டே காஷ்மீரில் இருக்குது. இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஹட்ஸ், ஹவுசஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு அவங்க கண்டிப்பாக ஒரு இடத்துல லாங் டைம் வந்து செட்டிலே ஆகிட்டாங்க அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட். அங்கே என்ன மாதிரி நமக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா பிட் ஹவுசஸ் கிடச்சிருக்கு. அதுவும் எந்த இடத்துல அப்படின்னா கிரவுண்டுக்குள்ளே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தோண்டி அதுக்குள்ளே வந்து வீடுகள் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா காஷ்மீர் சைட் கோல்டாக இருக்கும்போது அவங்க அந்த கோல்டிலேருந்து ஷெல்டர் தங்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது கிரவுண்ட்குள்ளே வந்து பள்ளம் தோண்டி அந்த இடத்துல வீடுகளை வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த குக்கிங் ஹெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையான அடுப்புகள் கிடச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இன்டோர்லேயும் இருந்திருக்கு, அவுட்டோர்லேயும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போல்லாம் சம்மர் இருக்கோ அப்போல்லாம் அவங்க அவுட்டோர் வெளியில் சமைச்சிருக்காங்க, எப்போல்லாம் வந்து ஸ்னோவாக ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அப்போ அவங்க இன்டோரில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ வே ஆஃப் செட்டில் லைஃப்க்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா புர்சஹோம். இந்த புர்சஹோம் ப்ரெசன்ட் காஷ்மீரில் இருக்குது. அதில் அவங்க பீட் ஹவுஸ் பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே வந்து வீடுகள் கட்டியிருக்காங்க. குக்கிங் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டைப் இருந்திருக்கு, அதாவது இன்சைடில் உள்ளேயும் அடுப்பு இருந்திருக்கு, அவுட் சைட் வெளியிலையும் வந்து அடுப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோன் டூல்ஸ். சரி, நமக்கு இந்த பேலியோலித்திக் 12,000 இயர்ஸோடு முடிஞ்சிருச்சு. அந்த மீசோலித்திக் பார்த்தோம் அப்படின்னா 12,000 இயர்ஸ்லேருந்து 10,000. ஸோ இந்த 10,000க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10,000 அகோவிலேருந்து நமக்கு நியோலித்திக் ஸ்டார்ட் ஆயிடுது. சரி, இந்த நியோலித்திக் சைடில், அதாவது எண்ட் ஆஃப் த பேலியோலித்திக்காக இருக்கட்டும், எல்ஸ் நம்ம லியோலித்திக் டைம் பீரியட்க்கு வந்தோம் அப்படின்னா அப்போ அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பாலிஷ்டாக, அதனோட ஸ்டோன்ஸ் வந்து கட்டிங் வந்து நல்லா ஃபைன் கட்டிங்காக இருந்திருக்கு அந்த எட்ஜஸ்ஸு. அண்ட் மோர்டர்ஸ் அண்ட் பெஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கிரைண்ட்களை அரைக்கிறதுக்கு நம்ம அந்த உலக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆனால் சில டைப் ஆஃப் பீப்புள் அதே டைமில் என்ன பண்ணியிருக்காங்க, சேம் பேலியோலித்திக் டைப்ஸையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்க நியோலித்திக்கில் வாழ்ந்துட்டு இருந்தாலுமே பேலியோலித்திக்கில் இருக்கிற அந்த ஹேபிட்ஸை அவங்க இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து ஃபார்மிங் ஹெர்டிங் பண்ணாலும் சில டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இன்னமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில டைப் ஆஃப் பீப்புள்ஸ் பேலியோலித்திக்கில் இருந்து அதே ஸ்டோன்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது மேட் ஆஃப் போனில் நடந்துச்சு இல்லையா, யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டோன்ஸையும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு நியோலித்திக்கில் கிடச்சிருக்கிறது என்ன அப்படின்னா So Neolithic la kedachirukkiradhu vandu stones vandu romba polish a irundirukku adnoda edge vandu nalla fine cutting a use pannirukanga and grinds and arakkiradhukku mortars and pestle use pannirukanga adhaavadhu nama ipa andha olaka adala solrrom illaya adha vandu use pannirukanga adutha nama paaka poradhu earth and parts and manpanigal so idha pathi enna sollirukanga abingrada paakalam earth and parts appdin solumbodhu இந்த கிரைன் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா ஸோ இந்த கிரைன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எர்த்தன் பார்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அதை நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க எஸ்பெஷலி என்ன கிரைனுக்காக அப்படின்னா ரைஸாக இருக்கட்டும் வீட்டாக இருக்கட்டும் லென்டில்ஸாக இருக்கட்டும் இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அந்த எர்த்தன் பார்ட்ஸை நல்லா டெக்கரேட் பண்ணி அதை ஒரு ஸ்டோரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அண்ட் பீப்புள்ஸ் வந்து கிளாத்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க என்ன மாதிரி கிளாத்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா காட்டன் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மென்னும் விமனும் இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஹண்டிங் அண்ட் கேதர் பண்ணாங்க அண்ட் சில இடத்துல ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங் வந்து ஸ்லோவாக அடாப்ட் ஆக ஆயிருக்கு ஸோ இந்த எண்ட் ஆஃப் த இயர்ஸில் அவங்க ஹண்டிங் கேதரிங்லேருந்து ஸ்லோவாக ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங்க்கு அடாப்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து டிஃப்ரெண்ட் திங்ஸு டிஃப்ரெண்ட் சீசனில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது எர்த் அண்ட் பார்ட்ஸ்லேருந்து நமக்கு கொடுத்துருக்க நோட்ஸ் என்ன அப்படின்னா அவங்க அந்த எர்த் அண்ட் பார்ட்ஸை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதை குக்கிங்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க லைக் அண்ட் ஸ்டோரிங் பர்பஸ்க்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வீவிங் கிளாத் அவங்க என்ன மாதிரி கிளாத் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காட்டன் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெஹகா சரி லிவிங் அண்ட் டையிங் இன் மெஹகா மெஹகாவில் இருக்க பீப்புள்ஸ் எந்த மாதிரி வாழ்ந்தாங்க அவங்களோட இறப்புகள் வந்து எப்படி இருந்துச்சு ஸோ அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் வெஸ்ட் இந்தியா சைடில் இருக்குது அது ஒரு ஃபெர்டைல் பிளைன் லேண்டு ஸோ இது எது பக்கத்தில் இருக்குன்னா போலன் பாஸ் அதாவது நம்ம கைபர் போலன் சொல்கிறோம் இல்லையா அந்த போலன் கணவாய்கள் கிட்டே இருக்குது இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது ஈரானுக்கு போகிற ஒரு முக்கியமான ரூட் தான் இந்த மெஹகார் இந்த மெஹகா அப்படிங்கிற பிளேஸில் தான் முதல்ல பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்க வீட் அண்ட் பார்லியை க்ரோ பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஷீப்பையும் கோட்டையும் ரியர் பண்ணுறதுக்கு வளர்க்குறதுக்கும் என்ன பண்ணிக்கிட்டாங்க கற்றுக்கிட்டாங்க நம்ம இது ஆல்ரெடியே படிச்சிருப்போம் வீட் அண்ட் கார்லி ஃபர்ஸ்ட் எங்கே இருந்திருக்கு அப்படின்னா இந்த நார்த் வெஸ்ட் சைடில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதுதான் ஒரு முக்கியமான இயர்லியஸ்ட்டு வில்லேஜ் எதுக்கு அப்படின்னா ஃபார்மிங்க்கும் ஹர்டிங்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த இடத்துல நிறைய அனிமல் போன்ஸ் வந்து கிடச்சிருக்கு முக்கியமான வைல்ட் அனிமல் போன் என்ன அப்படின்னா டியர் அண்ட் பிக்கு சரி அது இல்லாமல் நார்மலாக ஷீப் அண்ட் கோட் டொமஸ்டிக் அனிமல்ஸும் இவங்களுக்கு வந்து ஆர்கியாலஜி கிடைச்சிருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஹவுஸ் வந்து மெஹகாவில் இருக்க ஒரு ஹவுஸ் தான் அது வந்து ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் 4 இல்லைனா 5 கம்பார்ட்மெண்ட் அதுக்கு மேலே இருக்கும் அண்ட் இதனோட பீப்புள்ஸ்க்கு இறப்புகளில் ஒரு வித்தியாசமான ஒரு ஹேபிட்ஸ் இருந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து மோஸ்ட்லி ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க இறக்கும்போது அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருந்திருக்கு அதாவது நம்ம இறந்துட்டதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறதுல ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஸ்ட்ராங்காக வந்து நம்பினாங்க அவங்க பரியல் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக ஃபாலோவும் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா எந்த பர்சன் இறந்து போகிறாங்களோ அவங்களோட சேர்த்து சில கோட்ஸையும் சேர்த்து பரி பண்ணாங்க எதுக்கு அப்படின்னா அவங்க போகிற நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கு அவங்களுக்கு ஃபுட்டாக வந்து இந்த கோட் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஸ்ட்ராங் பிலீஃப் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு ஸோ மெஹகா இது ரொம்ப முக்கியமான ஒரு சைட் ஸோ இந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் 2ல் இந்த புர்சஹோம் இதை பற்றி பார்த்துருக்கோம் அண்ட் மெஹகா இதை பற்றியும் பார்த்துருக்கோம் ஸோ இது போலன் பாஸ் கிட்டே இருக்குது போலன் கணவாய் கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இது ஈரானுக்கு போகிற ஒரு முக்கியமான ரோட் அது மட்டும் இல்லை இந்த பிளேஸில் தான் ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்துச்சு ஹர்டிங் அண்ட் ரியரிங் நடந்துச்சு அவங்க ஃபர்ஸ்ட்டு ஹர்ட் பண்ண அந்த அனிமல் என்ன அப்படின்னா ஷீப் அண்ட் கோட் அது வந்து டொமஸ்டிக் அனிமல் வைல்ட் அனிமலில் பார்த்தோன்னா டீர் அண்ட் பிக்கு இதனோட போன்ஸ் நிறையா வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் பண்ண அந்த கிரைன்ஸ் என்ன அப்படின்னா பார்லி அண்ட் வீட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு இன்னொரு ஒரு வகையான ரிச்சுவல்ஸ் ஃபார்ம் ஹேபிட்ஸ் இருந்துச்சு டெத் பற்றி என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிற ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்திருக்கு அதனால் பரி பண்ண பீப்புளோட என்ன பண்ணியிருக்காங்க கோட்டையும் சேர்த்து வந்து பரி பண்ணியிருக்காங்க ஃபுட்டுக்காக நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேவ் பெயிண்டிங்ஸ் ஃப்ரான்ஸ் சரி இந்த கேவ் பெயிண்டிங்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வர்றது கண்டிப்பாக இந்த பீப்புள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஹண்டிங் அண்ட் கேதரஸாக இருந்திருப்பாங்க அவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஷெல்டர்ஸ்க்காக கேவில் போய் தங்கும்போது அந்த கேவ்க்குள்ளே பெயிண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஸோ இதோட டைமிங் பீரியட் 20,000 இயர்ஸ்லேருந்து 10,000 இயர்ஸ் ஆகும் ஸோ 20,000 இயர்ஸ்லேருந்து 10,000 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எண்ட் ஆஃப் என்ன சொல்லலாம் அப்படின்னா பேலியோலித்திக் முடிஞ்சு நியோலித்திக் மீசோலித்திக்லையும் இருந்திருக்கு அண்ட் நியோலித்திக்லையும் இருந்திருக்கு ஸோ இந்த டைமில் இதில் என்ன மாதிரி கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா வைல்டு ஹார்ஸ் இருந்திருக்கு அவுராக் பைசன் ஊலி ரெனோசர்ஸ் ரெயின்டீர் பேர் இந்த மாதிரி நிறையா animals வந்து bright colorல வந்து draw பண்ணிருந்தாங்க அப்படினு சொல்றாங்க. அவங்க கலர் பண்ண யூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட் என்ன அப்படினா ochre, iron ore, charcoal இதெல்லாம் சொல்லிருக்காங்க. சரி எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படினா ஏதாச்சும் ஒரு ceremonial occasions இருந்திருக்கும் அதுக்கு பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லனா அவங்களுக்குனே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ritual இருந்திருக்கும். லைக் அவங்க ஃபர்ஸ்ட் வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி நல்லதா நமக்கு ஒரு பிரே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மலாம் இப்ப பலியிட்டு போறவாங்கன்னு சொல்வாங்களே அந்த மாதிரி ஸ்பெஷல் ritualsகாக இத ஃபாலோ பண்ணிருக்காங்க. சரி இந்த cave paintingsல இருந்து நமக்கு கிடைக்கிற நோட்ஸ் என்ன அப்படினா அது 20,000 years வந்து கண்டிப்பா 10,000 அதாவது end of the Paleolithicல இருந்து Mesolithic இல்ல Neolithic குள்ள இருக்கலாம். இதுல என்னென்ன animals இருந்துச்சு அப்படினா wild horse, auroch, bison, woolly rhinoceros, reindeer, bear, ochre, iron ore and charcoal. சரி எதுக்காகலாம் எதனா ஒரு ceremonial occasions-காக யூஸ் பண்ணிரலாம். அப்படி இல்லனா அவங்களுக்கு ஏதாவது special ritual வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல பிரே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு worship பண்ணிட்டு அவங்க போயிரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டர்க்கி நியோலித்திக் சைட் Çatalhöyük. சரி இது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இது ஒரு நியோலித்திக் சைட். அப்ப இப்போ நம்ம பார்த்தது 20,000 10,000 இயர்ஸ். சரி இந்த நியோலித்திக் சைட் எங்க இருக்கு அப்படினா டர்க்கில இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு நியோலித்திக் சைட் Çatalhöyük அப்படினு சொல்லிருக்காங்க. சரி இதுல இருந்து நிறைய திங்ஸ் கிடைச்சிச்சாம். அவங்களுக்கு சிரியால இருந்து ரொம்ப நிறைய டிஸ்டன்சஸ்ல இருந்து அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பொருட்கள் வந்து இந்த சைட்ல கிடைச்சிருக்கு. என்ன அப்படினா சிரியால இருந்து ஃப்ளின்ட் கிடைச்சிருக்கு, ரெட் சீல இருந்து கௌரிஸ் கிடைச்சிருக்கு, நிறைய ஷெல்ஸ் வந்து மெடிட்டரேனியன் சீல இருந்து கிடைச்சிருக்கு. சோ அங்க இருந்து இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா இந்த Çatalhöyükல செட்டிலா இருப்பாங்க அப்படிங்கற மாதிரி வந்து ஆர்க்கியாலஜிஸ்ட் கன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பிளேஸ்ல கார்ட்ஸே வந்து அவங்க யூஸ் பண்ணல. சோ எந்த வாகனங்களும் வந்து யூஸ் பண்ணாம என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினா கேரி பண்ணிட்டு போறதுக்கு அனிமல்ஸோட பேக் பேக் சொல்லுவோம் இல்லையா அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க பொருட்களை வச்சு அப்படியே தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ கேட்டல் அண்ட் பீப்பிளோட பேக்ல இருந்து பேக் மாதிரி இருக்கும் இல்லையா சோ அதுல வச்சு ப்ராடக்ட்ஸ் வந்து கேரி பண்ணி என்ன பண்ணிருக்காங்க ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ முக்கியமான நமக்கு நியோலித்திக் சைட் என்ன அப்படினா டர்க்கில Çatalhöyük, சோ ஃப்ளின்ட் சிரியால இருந்து வந்திருக்கு, கௌரிஸ் வந்து மெடிட்டரேனியன் சீ, ஷெல்ஸ் வந்து ரெட் சீல இருந்து வந்திருக்கு, அங்க கார்ட்ஸே கிடையாது, கேட்டல் அண்ட் பீப்பிளோட பேக் பேக்ல தான் வச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி இந்த டர்க்கில வந்து செட்டில் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட செகண்ட் சாப்டர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஓவர் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த நோட்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அண்ட் NCERT புக் நிறையா ஆன்லைன்ல இருக்கு. அண்ட் புக்கோட செகண்ட் பார்ட் கூட உங்களுக்கு நான் வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதை டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிட்டு ஒரு முறை ரீட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஓவர் வியூவை ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றது எங்களுக்கு ரொம்ப பூஸ்ட் அப்பா இருக்கும். சோ நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஜாப் அலர்ட்ஸ், அட்மிட் கார்டு ரிசல்ட்ஸ், ஸோ அதனை பற்றின டீட்டெயில்ஸாக இருக்கட்டும். அண்ட் நீங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு சாப்டர் தேவை அப்படின்னா நீங்கள் அந்த சாப்டரை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.